வணக்கம் நேயர்களே, ஏன் 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 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வேளாண் துறைக்கு தக்க ஊக்கம் தரப்படுகிறதா? கள்கிறக்க அனுமதி கிடைக்குமா? இதுகுறித்து தகவல்களை பதிவு செய்வதற்காக விவசாய சங்க தலைவர் நல்லசாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு நல்லசாமி. வணக்கம். வேளாண் துறைக்கு தமிழக அரசின் திட்டங்கள் பயன்படுகிறதா? சுதந்திர இந்தியாவில் வேளாண்மை தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஆங்கிலேயர் நாட்டை விட்டு வெளியே போகும்போது உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையினுடைய பங்களிப்பு 65%, இன்னைக்கு வெறும் 15%. ஆக நாம் இறக்குமதியை நம்பி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். எரிபொருள் தேவையில்லை, பெட்ரோலிய தேவையில்லை 85% இறக்குமதி. சமையல் எண்ணெய்னு வரும்போது 70% இறக்குமதி, பருப்புன்னு வரும்போது 60% இறக்குமதி. அந்த இறக்குமதி பண்ணுறதுக்கு தான் அரசு மானியம் கொடுக்குறாங்க, அதைத்தான் முன்னின்று பங்கீட்டு கடைகளில் சந்தைப்படுத்துகிறாங்க. இது ஒரு காலனி ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடு. அந்நிய பொருட்களுடைய விற்பனை சந்தையாக இந்தியா இருக்கக்கூடாதுங்கிறக்காகத்தானே அன்றைக்கி மகாத்மா காந்தி அந்நிய பொருட்களை வாங்கி குவிச்சு தீயிட்டு கொளுத்தினாரு. அப்படிப்பட்ட நாட்டில் 74 ஆண்டுகளுக்கு பிறகு அந்நிய பொருட்களுக்கு சிவப்பு கம்பளை விரிச்சு விட்டதும் இல்லாமல் அதுக்கு மானியம் கொடுத்து முன்னின்று சந்தைப்படுத்துகிறீங்களே, எப்படி விவசாயத்தை நீங்க காப்பாத்துறீங்க? மேட்டூர் அணை திறப்பு விவசாயத்திற்கு பயன்படுமா? மேட்டூர் அணை திறப்பு வந்து கோடையில் திறக்க கூடாது, நடப்பாண்டில் திறந்திருக்காங்க, அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா கோடைங்கிறது வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 4 மாதங்களில் புதிய பாசனத்துக்கு திறக்கக்கூடாதுன்னு சொல்லி 1924 உடன்படிக்கையில் அன்னைக்கு இருந்த மதராஸ் மாகாணத்துக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கையின்படி திறக்கக்கூடாது, காவிரி தீர்ப்பின்படி தடக்கூடாது. ஆனால் நடப்பு ஆண்டில் மே மாதம் 24ஆம் தேதி திறந்தாங்க. ஏன்னா ஆனால் வந்து 117 அடி வந்துருச்சு, விரைவில் நிரம்பி உபரிநீர் கடலுக்கு போகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால வீணா கடலில் வடிந்திருக்கூடாது என்பதற்காக திறந்தாங்க, அது வரவேற்கத்தக்கது. திறக்கப்பட்ட அந்த தண்ணீர் வந்து கடைமடை பகுதிகள் வரைக்கும் போய் சேர்ந்துச்சா? கடைமடை வரலுக்கு போய் சேரணும்னா தூர்வாரப்படணும். ஆனால் தூர்வாரது இல்லையே, குடிமராமத்துங்கிறது போயிடுச்சே. குடிமராமத்துனா ஒரு பாசன பகுதினா பாசன பயனாளிகள் அவங்களுக்குள்ள ஒரு அமைப்பை குடவோள முறையில் தேர்வு செஞ்சு அவங்க மராமத்து வேலையை செய்கிறது தான் குடிமராமத்து. இப்போ நம்ம நாட்டில் குடிமராமத்துங்கிறது ஒரு கேலி கூத்தாக இருக்குது. எப்படின்னா அரசாங்கம் வந்து நீர்வளத்துறைகிட்ட பணத்தை கொடுத்து அந்த நீர்வளத்துறை வந்து ஒப்பந்தக்காரர்களை வச்சு மராமத்து வேலைகளை செய்கிறத எப்படி வந்து குடிமராமத்துன்னு சொல்ல முடியும்? பயனாளிகளுடைய பங்களிப்பே இல்லையே, வேறுதான் குடிமராமத்து. மத்திய அரசு அறிவிச்சிருக்க இந்த குறைந்த அளவு விலை வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா? குறைந்த விலை அதாவது ஸ்டாச்சுட்டரி மினிமம் பிரைஸ் ஆதரவு விலை இப்போ குறைந்து இந்த அளவு உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா? அந்த ஆதரவு விலை எப்படி நிர்ணயம் பண்றாங்க? சிஏசிபின்னு இருக்கு, டெல்லியில் கிருஷி பவன்ல இருக்கு, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைஸ், தேசிய வேளாண் விளைபொருள் விலை நிர்ணய குழு, அங்க வேளாண் பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க. பேப்பருங்கிற விளைநிலத்தில் பேனாங்கிற கலப்பை எடுத்து உழவு ஓட்டி விளை வச்சு காட்டுறாங்க. எங்களை பொறுத்தளவு ஒரு பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம் வேணும். இப்போ அரசாங்க பண்ணைகளை வச்சு நடத்துகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 49 பண்ணைகளை தமிழ்நாடு அரசு நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 49 பண்ணைகளில் நீங்கள் அரசு அதிகாரிகளை வச்சு அவங்களுக்கு சம்பள கமிஷன் பரிந்துரைப்படி ஊதியம் கொடுத்து நீங்கள் சாகுபடி பண்ணுங்க. ஒரு குவிண்டால் நெல் சாகுபடி பண்ணுறக்கு என்ன செலவாகுது, ஒரு குவிண்டால் பருத்தி எடுக்க என்ன செலவாகுது, ஒரு டன் கரும்பு அறுவடை செய்து ஆலைக்கு கொண்டு போகும் வரை ஆகும் செலவு என்ன, 1 லிட்டர் பால் கறக்கறக்கு என்ன செலவாகுது, இதையெல்லாம் துல்லியமாக கணக்கிட்டு இதில் சரிபாதி லாபமாக வச்சு ஒவ்வொரு பணத்துக்கு விலை நிர்ணயம் பண்ணிடுங்க. அதுதான் பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம். அதுக்கு பின்னாடி விவசாயிகளாக எங்களுக்கு எதுக்கு இலவசம், எதுக்கு மானியம், எதுக்கு சலுகை, எதுக்கு கடை, எதுக்கு கடன் தள்ளுபடி, எதுக்கு வருமானவர் விலக்களிப்பு, இதெல்லாம் தேவையில்லை. ஏற்கனவே கடன் வாங்கி தான் விவசாயிகள் சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு கடன் உங்களுக்கு தள்ளுபடி செய்ய வேண்டுமா இல்லைனா வேண்டாமா? எங்களை வந்து எங்க இருக்கக்கூடிய கடனை பூரா தள்ளுபடி பண்ணி விவசாயி இல்லையா கடன் இல்லாத ஆக்கிருங்க. அதுக்கு பிறகு நீங்க கடன் கொடுக்க வேண்டாம். சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துற மாதிரி விவசாய கமிஷனை பரிந்துரை ஏற்று செயல்படுத்திருங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். ஏன் ஒரு கண்ணுக்கு வேண்டாம் மறு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறீங்க? அரசியலமைப்பு சட்டம் 14வது பிரிவு என்ன சொல்லுது? ஈக்குவாலிட்டி பிஃபோர்ல ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆப்லா, வேர் இஸ் ஈக்குவாலிட்டி, வேர் இஸ் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன்? அப்ப இது ரெண்டு பிரிவா, பெரிய விவசாயிகள் சிறிய விவசாயிகள்னு பிரிச்சுக்கலாமா? பெரிய விவசாயிக்கு பெரிய கடை, சிறிய விவசாயிக்கு சிறிய கடை, எல்லாத்துக்கும் ஒரே விலை தானே கிடைக்குது? ஏன் பிரிக்கிறீங்க?
ஏன் பிரிக்கிறீங்க? ஏன் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை மேற்கொள்றீங்க? பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் போறதலும் வல்லது அமைச்சர். பெரிய விவசாயிகள் வந்து சிறிய விவசாயிகளோட நலன்ல அக்கறை கொண்டிருக்கிறாங்களா இல்லைன்னா அவங்க ரொம்ப சுயநலமா இருக்கிறாங்களா? பெரிய விவசாயி பெரிய விவசாயி எங்க இருக்காங்க? நீங்களே ஆட்டுக்கு ஆளா வாழை அளந்து வச்ச மாதிரி அளந்து வச்சுட்டீங்க, 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னு கொண்டு வந்துட்டீங்க. அப்புறம் பெரிய விவசாயி எங்க இருப்பாங்க? எங்க இருப்பாங்க பெரிய விவசாயி? நில உச்சவரம்பு கொண்டு வந்துட்டீங்கல்ல, பெரிய விவசாயி எங்க இருப்பாங்க? இல்லையே, இருக்கிறாங்க நிறைய நிலமற்ற விவசாயிகள். இவருங்க பெரிய விவசாயினா 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர், அது பெரிய நிலப்பரப்பு அல்ல. இப்ப அமெரிக்காவில எல்லாம் பாத்தீங்கன்னா 1500 ஏக்கர், 2000 ஏக்கர், 5000 ஏக்கர், 10000 ஏக்கர் ஒரு விவசாயி வந்து சாகுபடி பண்றாங்க. அவங்க எல்லாம் பெரிய விவசாயி. இங்க 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர், இது கோவண துணி அளவுதான் இருக்குது. இது இவனை எப்படி பெரிய விவசாயி? டிராக்டர் வச்சு ஓட்டுறது கூட அவன் தகுதி இல்லாதவன். நீங்க இப்ப கள் இறக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, அப்ப நீங்க வந்து போதைப் பொருட்களுக்கு சாதகமா பேசுறீங்களா? இதனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு கள் இறக்குமதி இறக்குவதனால? போதைப்பொருள்னு சொல்றீங்கல்ல, போதைப்பொருள் என்ன? வாட் இஸ் இன்டாஸ் கட்டிங் லுக்கா? கள் வந்து போதை, இதுக்கு அடிப்படையில் தானே வருது. எதுல போதை இல்ல? எதுல போதை இல்ல? உண்ணக்கூடிய உணவு, பருகக்கூடிய பானம், அத்தனையிலேயே போதை இருக்கு. ஆனா விகிதாச்சாரம் வேறுபடுது. ஒரு சில தலைவர்கள் சொல்லுவாங்க, எங்களுடைய ஆட்சியில் ஒரு சொட்டு ஆல்கஹால் இருக்காது. ஆல்கஹால் இல்லாத உணவு கிடையாது, சாகரத்தவர் வழியே கிடையாது. புரிதல் எல்லாம் பேசுறாங்க. ஆல்கஹால் எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ஆல்கஹால் கணிசமான அளவு உடலுக்கு தேவை. அதுக்கு நீங்க இப்போ ஆல்கஹாலுக்கு இப்போ ஆதரவா பேசுறீங்களா? ஆல்கஹால் எல்லாமே இருக்க. இப்போ போதைப் பொருள்ங்கிறீங்க, போதைப் பொருள் என்ன? ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அபின் என்று சொல்லக்கூடிய கஞ்சா, மரிஜுவானா, பெத்தடின், ஹெராயின், ப்ரௌன் சுகர், கொக்கைன், எல்எஸ்டி, சைனா ஒயிட், இவைகள் தான் போதைப் பொருள். அப்போ கள் போதைப் பொருள் இல்லை, போதைப் பொருள் கிடையாது. அப்போ அரசாங்கம் எதுக்காக தடை செய்றாங்க? எதுக்காக தடுக்குறாங்க? தடை செஞ்சா எங்களுடைய அறியாமையை அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அதான் தடை. உலகத்தில் 108 நாடுகளில் பனை தென்னை மரங்கள் இருக்கு. எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை, தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலத்திலும் இல்லை. அதான் வள்ளுவர் தெளிவாக சொன்னார், எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலதார். இதைத்தான் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டும் போது வளாகத்துக்குள்ள விற்கணும்னு ஒரு முடிவு எடுத்தோன்னா கலைஞர் அழைச்சாரு, பேசினாரு, இதைத்தான் சொன்னான். இதை சொல்லி ஐயா இப்படி ஒரு சொல்லு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளருக்கு வரலாமா? அறிவில்லாதவர் அப்படிங்கிற சொல்லு வரலாமா? நீங்க யோசிச்சுங்க ஐயா. உடனே கலைஞர் சொன்னாரு, கள் முக்கியமானது, தேவையானது, அவசியமானது, கவனிக்கிறேன், இப்போதைக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம், ஆதரவு தாருங்கள்னார். அப்புறம் என்ன ஆதரவு தந்தாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். ஜெயலலிதா அதே மாதிரி தான், 2011 தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொள்ளாச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்குவோம்னு சொன்னாங்க, என்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஈரோட்டில் இருந்த ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் என்னை அழைச்சிட்டு போனாங்க, ஹெலிகாப்டர்லேருந்து வந்து இறங்கினாங்க. எங்கிட்ட வந்து நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சாங்க. ஆமாம் நல்லா இருக்கிறங்கம்மா, நீங்கள் வந்து பொள்ளாச்சி பொதுக்கூட்டத்தில் கள்ளுக்கு வைத்து இருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிப்போம்னு சொல்லியிருக்கீங்க. இது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கின்றது. இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், முதலமைச்சராவீர்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றின்ட்டு போன அம்மா தான். அதுக்கு பின்னாடி சாகவரில் எங்களால் பார்க்க முடியல. அதிகாரிகள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை, எதுக்காக தயங்கி நிற்கிறாங்க? எல்லாம் சாராயம் காய்ச்சறாங்க. அமைச்சர்கள் பூரா டிஸ்டரி வச்சுருக்காங்க, சாராயம் காய்ச்சறாங்க. ரூபா நோட்டு அச்சடிக்கிறாங்க, லெங்கடிச்சு அச்சடிக்கிறாங்க, அதிகமாக நாசிக் அச்சகத்தில் அச்சடிக்கிறாங்க. அதில் ரூபா நோட்டு அச்சடிக்கும் போது என்ன மார்ஜின் வருமோ அதை விட அதிகமாக அதில் வருது. இந்த தொழிலில் இருந்தவர் அருட்செலூர் மகாலிங்கம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காலமாயிட்டார். அவருடைய பத்திரிகை ஓம் சக்தி இதழ் டிசம்பரத்தில் எழுதுறார், ஒரு காலி பாட்டில் ஃபுல் பாட்டில் விலை 3 ரூபா, உள்ள இருக்கக்கூடிய பிராந்தியருடைய மதிப்பு 9 ரூபா, அடக்க விலை 12 ரூபா, டாஸ்மாக் கடையில் வைக்கிறது 380 ரூபா, எவ்வளவு லாபம் என்பதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. அதனாலதான் இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி எல்லாம் சாராய பானக்குள்ள வந்திருக்காங்க. தேர்தல் நேரத்தில் அவங்க கவனிச்சிடுறாங்க. நாங்கள் விவசாயிகள் நாங்கள் கவனிக்க முடியுமா? அதனாலதான் உணவின் ஒரு பகுதியான கள்ளுக்கு தடை. ஆனா உடல்நலக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கள் மாதிரியான போதைப் பொருட்களை நீங்க ஆதரவு அளிக்கிறது உடல் நலத்துக்கு? கள் உடல்நலத்தை பாதிக்கும் நிரூபிங்கம்மா, நீங்க நிரூபிங்கம்மா. உங்களுக்கு 10 கோடி நான் தர்றேன். இல்லை இந்த 8 கோடி மக்களில் யாராச்சும் உங்களுக்கு ஆதரவு அழைச்சிட்டு வாங்க. தகுரியம் இருந்தால் துணிச்சிருந்தா வர சொல்லுங்க. இங்க முன்னாடி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களை கண்டு ஓடினவங்க தான் தமிழ்நாட்டில். ஒரு நபர் கள்ள பத்தி நாளைக்கு கள்ள பத்தி ஏதாச்சும் ஒரு தவறா வாய் திறக்க சொல்லுங்க, அடுத்த நாள் கழுத்துல துண்டை போட்டு இழுத்து பிடிச்சிக்குவோம். அரசு அதிகாரிகள் உங்களோட கோரிக்கைகளை நிராகரிக்கிறதுக்கு என்ன காரணங்கள் இது வரைக்கும் சொல்லிட்டு வராங்க? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்ஜிஆர் காலத்தில் தடவை வச்சாங்க 1987, அதே ஆண்டு டிசம்பர் 24 அவர் காலமாயிடுறார். அப்போ எப்படி இருந்தார்னு உங்களுக்கு தெரியும், உடல்நல குன்றி இருந்தார். அவர் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அந்த நேரத்தில் ஒட்டிக்கிட்டாங்க.
அது பணம் பண்ணிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் ஒரு கல் ஆதரவாளர், அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன் அதில் பதிவு பண்ணுறாரு. நான் இளைஞனாக இருந்தபோது நோய்வாய்ப்பட்டிருந்தேன், கள்ளை குடித்ததால் நோயிலிருந்து மீண்டேன்னு பதிவு பண்ணுறாரு. கள் ஒரு அருமருந்துன்னு எம்ஜிஆர் பதிவு பண்ணுறாரு, தந்தை பெரியார் பதிவு பண்ணுறாரு, மகாத்மா காந்தி பதிவு பண்றாரு. அப்ப அவரை ஃபாலோ பண்றவங்களும் அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாதன குரல் கொடுத்துருக்கணும். அப்ப ஏன் அவங்க இதுக்கு தடை விதிச்சுட்டே இருக்கிறாங்க? எல்லாம் உள்நோக்கமுங்க, எல்லாம் உள்நோக்கம். இதுல ஒரு சதி இருக்குது, பெரிய சதி இருக்குது, உள்நோக்கம் கொண்டது. நீங்க ஒண்ணு கேட்டீங்க, என்ன பதில் சொல்ல, தடைக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கல்ல. தகவல் உரிமை சட்டம் 2005 வந்தது, என்ன காரணம்னு கேட்டேன். அரசு தரப்பு பதில் சொல்லியிருக்காங்க, பனைமரத்திலிருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள், நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள், அவர்கள் 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1187 இருந்து தமிழ்நாட்டில் கல் இறக்கவும் பருகவும் தடை. இதுதான் தடை. இதை உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் த போலிசி மேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட், வி வாண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஃபார் போலிசி மேட்டர். அது யாரா இருந்தா தானே விளக்கம் சொல்ல சொல்லுங்க, வாட் இஸ் போலிசி மேட்டர்? மதுவா மது விளக்கா? மதுவா மது விளக்கா? கன்சம்ஷன் ஆர் ப்ரோஹிபிஷன், தட் இஸ் த போலிசி மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட். அரசாங்கம் நுகர்வுன்னு வந்தாச்சு, கன்சம்ஷன் வந்தாச்சு, ஏன் கல்லுக்கு தடை? கல்லில் கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் போலிசி, இட் இஸ் த இன்எஃபிசியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு அரசனுடைய கையிலாகத்தான் எப்படி கொள்க முடிவாக? அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. நீங்க பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டீங்க கல் இறக்க அனுமதி கோரி, ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்க போராட்டங்களுக்கு ஒரு நியாயமோ இல்லைன்னா ஒரு முடிவு கிடைக்கல. இப்ப இதுக்கு இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க? நான் கல்லுக்கு அனுமதி கேட்டு எப்பவும் போராடலையே. அனுமதிங்கிறது அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 எங்களுக்கு கொடுத்தாச்சு. இட் இஸ் ரைட் டு ஃபுட் ஆஸ் பர் Article 47 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கடந்த 33 ஆண்டுகளாக அந்த உரிமையை பறிச்சுக்கிட்டாங்க. எம்ஜிஆர்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் வரையில் அவங்க தான் குற்றவாளி. நான் உங்களுக்கு கேட்குறேன், அண்டர் வாட் அத்தாரிட்டி ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆஃபீஸ் அஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக உட்காந்துருக்கீங்க? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் எடுத்தானே உட்காந்துருக்கீங்க? அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கா இல்லையா அதான் நாங்கள் கேட்குறோம். அந்த கடமை பொறுப்பு இல்லைன்னா யூ ஆர் நாட் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ நாங்கள் கள்ள இருக்கிறோம், தமிழ்நாடு காவல்துறை எங்கள் மீது நடவடிக்கை எடுக்குது, தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்குது. நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, காவல்துறையை பார்த்து அரசை பார்த்து, நாங்கள் அரசியலமைப்பு சட்டப்படி கள்ள இருக்கிறோம், நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள், அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இட் இஸ் பியூர்லி க்வெஸ்சன் ஆஃப் லா ஆஸ் டு த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு யார் இப்போ உங்களை தடுக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல? முதலமைச்சர்ன்னு சொல்றீங்களா? இல்லை, எங்களுக்கு எதிரி நாங்கள் தான், விவசாயிக்கு எதிரி விவசாயி தான். கடந்த 17 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கிறோம், போராளின்னு பல பேர் வந்தாங்க, எல்லாத்தையும் நான் குறை சொல்ல, ஒரு சிலர் 40 வழக்கு சந்திச்சவங்கெல்லாம் இன்னைக்கு போலீஸுக்கு புரோக்கரா போயிட்டாங்க. விவசாயிகளுக்கு எதிரி விவசாயிகள்னு சொல்றீங்க? ஆமா, அதான் நான் சொல்றேன். அப்ப அதுல பெரிய விவசாயிகள், பெரிய விவசாயி சின்ன விவசாயி கிடையாது, எல்லாம் இதுன்னு வரும்போது எல்லாம் உளுந்துடுறாங்க வலையில. அதாவது எங்க ஊர்ல ஒருத்தர் ஒரு மது விலக்கு பிரிவு காவல்துறை ஆய்வாளர் விட்டு திருமணத்துக்கு போயிருக்கார். அந்த மண்டபத்தில் ஒரு 15 பேர் வரிசையாக பச்சை தொண்டை போட்டுட்டு உட்காந்துருந்துருக்காங்க. போனவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன சார் இது, உங்கள் வீட்டு திருமணத்தில் மண்டபத்தில் ஒரு 15 பேர் பச்சை தொண்டை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? அதுக்கு அந்த ஆய்வாளர் சொன்னாரா, இவங்கெல்லாம் கல்ல இருக்கிறவங்க கிட்ட எங்களுக்கு மாமூல் வாங்கி கொடுக்கக்கூடிய புரோக்கர்கள், போராளின்னு வந்தவங்க இல்லை, ஒரு சிலர். இப்படி போலீஸுக்கு புரோக்கராக போயிட்டா என்ன பண்ணுறது? அவங்கள தான் நாங்கள் போராடுறதுக்கு பக்கவாட்டில் வச்சுக்கிட்டு போராடுறோம். ஆக உளவாளிகளை போராளி அப்படின்னு வச்சு போராடினா அந்த போராட்டம் எப்படி வெல்லும்? உட்பகை எஞ்சி தற்காக்க உழைவெடுத்து மறுபகையின் மானம் தோறும். கிராமத்தில் இந்த சட்டி பானை குடமெல்லாம் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு சக்கரம், சக்கரத்தினுடைய மையப்பகுதியில் களிமண்ணை வச்சு சக்கரத்தை சுற்றி விட்டு களிமண்ணை அணைச்சிக்கிட்டே வருவாங்க. அந்த சட்டி பானை குடம்னு உருவு வந்தோடனே கீழே அறுத்து விட்டுருவாங்க. அதே மாதிரி என் கூடவே போராளி மாதிரியே உளவாளி இருந்து தக்க நேரத்தில் அப்போ தான் தெரியும், யூடியூப் புரூட்டஸ்ங்கிற வழியெல்லாம் தெரியும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி திரு நல்லசாமி. வாய்ப்பளித்த உங்களுக்கும் நன்றி.
வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.